தொல்காப்பிய நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அடுத்ததாக மாத்திரை என்பதை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மாத்திரை என்பது அளவு. மாத்தல் என்றால் அளத்தல், மா என்றாலே அளவு, மாத்தல் அளத்தல், அப்படி அளக்கப்பட்டது, அளவு செய்யப்பட்டது மாத்திரை. மருத்துவத்திலே மாத்திரை கொடுக்கிறார்கள். சித்த மருத்துவத்திலே இருந்த மாத்திரை என்ற சொல்ல பெயரை தான் நாம் இந்த புதிய ஆங்கில வழி மருத்துவத்திலும் கூட அதுக்கு மாத்திரை என்ற பெயரை வைத்திருக்கின்றோம். அது அளவு இருக்கிறது, எவ்வளவு கொடுக்கணும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொன்னது போல் மருந்து கொடுக்கறதுலையும் கூட மிகுந்தாலும் நோயை அது இன்னும் சிக்கலாக்கிவிடும், குறைந்தாலும் நோயை தீர்க்காது. ஆக சரியாக இருக்கணும், அப்படி சரியாக இருக்கின்ற நிலை அளந்து செய்ய வேண்டும். அப்படி ஒளியை அளந்து செய்த நிலையிலே, கணித்து செய்த நிலையிலே இன்னொரு சொல் அதுக்கு கணக்கு என்றும் பெயர். அளத்தல், அளவு செய்தல் என்ற பொருள் அடிப்படையிலே தான் மா, மாத்தல், மாத்திரை என்னும் சொற்கள் அமைந்திருக்கின்றன. அதே அடிப்படையிலே தான் கணி, கணக்கு என்னும் சொற்களும் இருக்கின்றன. அளவு செய்யப்பட்ட ஓசையை ஒளியை உடையவை, ஒளி அளக்கப்பட்ட ஒளி என்ற அடிப்படையிலே எழுத்துக்கு இன்னொரு பெயர் கணக்கு, முதலெழுத்து இன்னொரு பெயர் குறுங்கணக்கு என்பதாகும். அது குறுகிய எண்ணிக்கை. அவற்றை உயிரையும் மெய்யையும் பெருக்குகின்ற பொழுது இக் என்ற மெய்யையும் அ என்ற உயிரையும் சேர்க்கும்போது க என்ற எழுத்து வருகிறது. இக் என்ற மெய்யையும் இ என்ற உயிரையும் சேர்க்கும்போது கி என்ற உயிர்மெய் வருகிறது. ஆக இந்த உயிர்மெய்க்கு கூட்டெழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த புது வடிவம் அது கூட்டெழுத்து. அந்த கூட்டெழுத்துக்கள் தான் 216 என்று உயிர்மை எழுத்துக்களாக நம்ம சொல்லுகின்றோம். அதெல்லாம் 216 30 ஆயுதம் 1 தனி வடிவம் உள்ளவை என்ற அடிப்படையில் சேர்க்கின்ற பொழுது 247 எழுத்துகள், தமிழ் எழுத்துகள் என்று நாம் கற்பித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படை இந்த குறுங்கணக்கு நெடுங்கணக்கு என்னுடைய அமைப்பை புரிந்து ஆசிரியர்கள் இதை கற்பித்தால் எல்லோருக்கும் அது மிக உதவியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆக கணக்கு என்பது எழுத்தை குறிக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று தான் சொன்னார்கள். எழுத்து மட்டுமா ஆசிரியர் கற்பிக்கிறார்? எழுத்தோடு சொல்லுவது, சொல்லும் போது பொருளும் வருகிறது, என்னென்னமோ வருகிறது. எல்லாம் எழுத்திலே இருந்து தான் தொடங்குகின்றன. இது மீமிசை எனப்படுற ஆன்மீக நிலையிலே எழுத்தறிவித்தல் என்கிறது இன்னொன்று, அதுவும் இதில் அடங்கித்தான் வரும். எதுவாக இருந்தாலும் ஆசானை உயர்த்தி போற்றி சொல்லுகின்ற இந்த தொடர் கணக்காயர் என்ற சொல் ஆசிரியனை குறிக்கும் நிலையில் நாம் இன்னொரு சொல்லாக பார்க்கின்றோம். கணக்கு ஆயர், கணக்காயர், அவரும் எழுத்தறிவிப்பவர், ஆசான், ஆசிரியன். ஆக இந்த அடிப்படையில் எழுத்து கொண்டு ஆக்கம் பெற்ற இலக்கியங்களும் கூட கணக்கு என்றே சொல்லப்பெற்றன. மேல் கணக்கு, கீழ் கணக்கு, 18 மேல் கணக்கும் 18 கீழ் கணக்கு நூல்கள் இருக்கின்ற 3rd சங்கத்து தமிழ் நூல்களாக எஞ்சியவை, அவைதான் மொத்தமல்ல, அவையிற்றவிடம் பலவாக இருந்தன. அவற்றிலே எஞ்சியவற்றிலே தொகுக்கப்பட்டவை, தொகுப்புக்கு ஒரு காரணமெல்லாம் இருக்கிறது, என்ன அடிப்படையில் தொகுத்தார்கள் என்று. ஆனால் அடிப்படையில் அது நூல் என்னும் பொருளிலே மேல் கணக்கு, கீழ் கணக்கு என்ற அந்த நூலுக்கு பெயரிடுவதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் எழுத்து என்ற இந்த தொடர்பு தான். இதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது எத்துணை ஒரு ஒழுங்கிலே தமிழிலே சான்றோர்கள் சொற்களை அமைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு கோவையாக தொடர்ச்சியை அறாமல் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கட்டொழுங்கு, சிந்தனை ஒழுங்கு, செயல் ஒழுங்கு, சொல்லாக்க ஒழுங்கு மிகவும் என்றும் யாராலும் போற்றி பின்பற்றத்தக்கவை. இந்த அறிவு நம்முடைய மரபு அறிவாக நமக்கு இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். இதிலே குழப்பங்கள் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது, நம்மிடையிலே ஐயங்கள் பலவாக கிளம்பி இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நாம் அந்த மரபை பற்றி கொள்ளவில்லை, அதை தாழ்வாக மதிப்பிடுகின்றோம். சரியாக பணிந்து கற்பது தான் பதியும். பணிந்து கற்கிற அந்த பண்பாடு இருந்ததனால்தான் நன்றாக குருவாழ்க குருவே துணை என்று தமிழ்க் கல்வியை
ஆங்கில பாணியில் இல்லாமல் முற்றிலும் தமிழ பாணியிலே இருந்து கற்பித்தவர்கள் கற்பித்து கொடுத்தார்கள். எந்த கலையும் பணிந்து கற்றால் அது பதியும். அப்படி ஆசான் இடத்துல பணிந்து கற்கின்ற அந்த மரபுடைய நாம் அவ்வாறான நிலையிலே தமிழை படிப்பதற்கு பாரதியாரும் சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று. எப்படி தமிழ் படிக்க வேண்டும், தொழுது படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு குறிப்பாக தமிழை கற்க தொடங்குகின்ற நிலைமையிலே முதல் அதிகாரத்திலே முதல் இயலிலே இந்த செய்தியை இங்கு சொல்லி உங்களிடத்தில் பகிர்வது எனக்கு கடமை என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இந்த மாத்திரை என்று சொன்ன அளவு அதையும் அளந்து காட்டியிருக்கிறார்கள். நமக்கு பட்டறிவாக நாம் அதை உணரக்கூடிய நிலையிலே காட்டியிருக்கிறார். ஒருவர் இன்னொருவருக்கு வந்து அதை காட்டி கற்றுத்தரலாம். இரண்டு வழிமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று கை நொடித்தல், இது நொடித்தல் நொடிப்பு என்று சொல்லுகின்றோம். இன்னொன்று கண் இமைப்பு, மேல் இமையும் கீழ் இமையும் ஒன்றை ஒன்று பொருந்தி பிரிகிற அந்த ஒரு நொடி, அது ஒரு கணம் என்று சொல்லப்படும். கண் என்ற உறுப்பு, அதற்கு இமை உண்டு. அந்த இமைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று அப்படி தொட்டு பிரிகின்ற அந்த ஒரு பொழுது கணப்பொழுது என சொல்லப்பட்டது, இமைப்பொழுது என சொல்லப்பட்டது. அந்த இமைப்பொழுது தான் கண்ணிமை. அந்த இமைப்பும் இந்த நொடிப்பும் எழுத்துக்களினுடைய அளவு எப்படி கண்டுகொள்வது, எப்படி அளவு செய்வது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு நூற்பாவும் நம்முடைய தொல்காப்பியர் சொல்லுகின்றார், கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை. அவ்வளவுதான், அவ்வே என்றால் அவ்வளவு, அவ்வாறாக சொல்லப்படுகின்றவை தான் மாத்திரை, அவ்வாறாக அளந்து கொள்ளப்படுபவை தான் மாத்திரை. கண் இமை கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று நூற்பா செய்திருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது இந்த கண்ணிமைப்பும் கை நொடிப்புன்னு வரும்போது கை நொடிப்பிலே கால் மாத்திரை தொடங்கி அது பின்ன முறையில் கால் அரை முக்கால் ஒன்று என்ற நிலையிலே நமக்கு காட்டி தருகின்றார்கள். ஒன்று அப்படின்னு சொன்னால் அப்படி இரண்டு விரல்களும் அப்படி சொடுக்குவதற்கு முன்னால் ஒன்றை ஒன்று தொடுகின்றன. தொடுவதற்கு முன்னால் நான் நினைக்கின்றேன். அப்படி நினைப்பது வந்து கால் மாத்திரை. நான் ஆ என்ற ஒலியை எழுப்ப இருக்கின்றேன் அல்லது க என்ற ஒலியை எழுப்ப இருக்கேன், எந்த ஒலியாக இருந்தாலும் அதை எழுப்புவதற்கு நான் அப்படி நினைக்கின்ற அந்த பொழுது வந்து அது கால் மாத்திரை என்றும், அப்படி கை இரண்டு விரல்களையும் நாம் அப்படி சேர்ப்பது அரை மாத்திரை என்றும், அப்படி அதை நான் இரண்டையும் பொருத்தி அப்படி முறுக்குவது, அப்படி சற்றே முறுக்கி விட்டால்தான் அந்த ஓசை வரும். அப்படி பொருத்தினது அரை, பொருத்தி முறுக்கியது முக்கால், அப்படி விடுத்தது ஒன்று என்று மிக எளிமையாக சொந்த தன்னுடைய மெய்யில் இருந்து தன்னுடைய உடம்பில் இருந்து கற்கின்ற எவருக்கும், குறிப்பாக மாணாக்கர் நிலையில் கற்பிக்கப்படுகின்றவர்களுக்கெல்லாம் விளங்கும் வகையில் அனுபவப்படும். இன்றைக்கு முறையிலே கல்வித்துறையில் என்ன சொல்கிறார்கள், ஹேண்ட்ஸ் ஆன் என்று சொல்கிறார்கள். இந்த முறையில் எதையும் அவர்கள் செய்து கற்க வேண்டும், அவர்கள் வெறுமனே கேட்டு செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தா நம்ம முன்னோர்கள் இப்படி இந்த மாத்திரையை உணர்வதற்கு கூட ஒரு வழியை செய்து போயிருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் கற்றல் கற்பித்தல் நோக்கில் நாம் காணுகின்ற பொழுது கல்வி வகையிலே நம் முன்னோர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். கல்வி நெறியை கற்பிக்கும் நெறியையும் இதில் சேர்த்தே தந்திருக்கிறார்கள் என்று நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசான் இடத்தில் நேரே இருந்து அறிகின்ற பொழுது அவர் பலவும் நமக்கு காட்டி தருவார். அவர் இல்லாத சூழ்நிலையில் எழுத்தால் காட்ட வேண்டும் என்று தான், எழுத்திலே மிகச் சிலவற்றை தான் நாம் காட்ட முடியும். எழுத்தில் எழுதியதை வந்து செய்கையால் காட்டும்போது ஆ என்பது ஒரு மாத்திரை என்பது எழுத்தில் படித்தவனுக்கு தெரியாது. ஆசானிடத்து அமர்ந்து அதை அவரிடத்துல செய்கை வழியாக கற்கின்ற பொழுதுதான் அது உண்மையாகவே பிடிபடும், வசப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.